அண்ணே வணக்கம். சொல்ற தம்பி நல்லா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேனே. ஒரு உதவி அதான் உங்களை கேட்டு வந்தேன். சொல்ற தம்பி என்ன உதவி? இந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் வரப்போகுதுனே. ஆமா வரப்போகுது. அதுக்கு என்ன, இந்த ஐபிஎல் சமயத்துல கொஞ்சம் பெட்டிங் கிட்டிங்லாம் கட்டி காசு பார்க்கலாம்னு ஒரு ஐடியானே, அதான் உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு யாராவது இந்த புக்கிலாம் தெரியுமாண்ணே? இந்த சூதாடுறது, காசு கட்டி பிளேயர்ஸ் மேலே காசு கட்டி சம்பாதிக்கிறது தெரியுமாண்ணே? ஏடா அதெல்லாம் பண்ணால் போலீஸ் பிடிச்சி போயிருமேடா. அதுவும் காசு போச்சுன்னா வராது, ஜெயிலில் போய் கழிந்தீங்கன்னா பரவாயில்லையா? இல்லைண்ணே, இந்த நேரத்தில் ஏதாவது காசு சம்பாதிச்சாதானே, அதான் சூதுனாலும் சூதனமாக செஞ்சால் பொழைச்சிக்கலாம்னு பார்த்தேன். ரொம்ப சரியாக சொன்னேன், சூதுனாலும் சூதனமாக செய்யணும். நீ என்ன பண்ணு, புக்கியெல்லாம் தேடி அலையாத. இந்த 11 Square சொல்லி ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பில் நீ என்ன பண்ணு, சூதாடு. உன்னை போலீஸ் பிடிக்க என்ன ஆப்பில் பண்ணால் மட்டும் பிடிக்க மாட்டாங்களா? நீ கேட்குறதுனோ வாஸ்தமான கேள்வி தான். ஆனால் என்னது, இந்த மாதிரி தோனி கங்குலி இவங்கெல்லாம் வந்து விளம்பரம் கொடுத்து சூதாடுங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குது. இதே தனிப்பட்ட ஒரு மனுஷன் போய் காசு கட்டி சூதாடுனா பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. இதுதான் கனிகாலங்கிறது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நான் 11 Square ஆப்லேயே காசை கட்டிக்கிறேன். வரேண்ணே.